தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது ஓம்கார் பாலாஜி மாநில இளைஞரணி தலைவர் இந்து மக்கள் கட்சி வணக்கம் சார் தினமலர் வாசகர்களுக்கு என்னுடைய வணக்கம் சார் சனாதன தர்மம் ரொம்ப அதிகமாக பேசப்படுற பொருளாக இருக்குது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அவங்க வந்து ஒரு சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு நடத்தினாங்க அதை பற்றியான விஷயங்கள் நிறைய பேசிட்டு பேசப்பட்டாலும் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் டார்கெட் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க ஆனால் அந்த மாநாடு நடந்தது இல்லையா அது அரசு அனுமதிப்பட்டு தான் நடந்திருக்கு அப்போ அந்த மாநாட்டோட தலைப்பு தான் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அதில் ஏன் சார் சர்ச்சை உருவாகுது சார் இப்போது நீங்கள் முதல்ல அந்த நிகழ்ச்சிக்கு எப்படி சார் அனுமதி கொடுத்தீங்க இப்போது திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு பாரிசாலன் வந்து எடுத்து ஒன்று நடத்தலான்னு சொல்லி வந்தார் உடனே வந்து என்ன பண்ணுறீங்க அவரை வந்து கைது பண்ணுறீங்க சனாதன எழுச்சி மாநாடு வந்து கடலூரில் நாங்கள் நடத்தினோம் உடனே அதை என்ன பண்ணுறீங்க ரத்து பண்ணுறீங்க முதன் முதலில் திருமாவளவன் அந்த திருமாவளவன் தான் திருமாவளவனுக்கு தான் அந்த புகழ் வந்து போய் சேரணும் எதனாலனா இதை இவ்வளோ தூரம் எழுத்துட்டு வந்தது யாருன்னா திருமாவளவன் தான் சனாதனங்கிற வார்த்தையை அரசியல் படுத்தினது வந்து முதல் முதல வந்து திருமாவளவன் தான் அதை வந்து நேரடியாக ஹிந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்ல முடியலங்கிறதுனால அவர் வந்து ஒரு புதிய டேர்ம் தேடுறாரு எல்லா இடத்துலையும் இதுக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்ப்பனியம்னு இருந்தாங்க அதுவும் ஒரு சாராரை சுட்டி காட்டுகிறதுங்கிறத வந்து நம்ம எல்லோரும் சொல்லிவிட்டோம் அந்த காலத்தில் அதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இப்போ அதை பயன்படுத்த முடியல அதுக்கு அடுத்தது ஹிந்து மதம்னு சொல்லலான்னு பார்த்தார் ஆனால் சொல்லி நிறைய இடத்துல அதுக்கு பேக்ஃபயர் ஆனதுனால அதுக்கு ஒரு புது டேர்ம் தேடி சனாதனம்னு கொண்டு வந்தார் இப்போது திருமாவளவன் சொன்ன உடனே நாங்கள் வந்து சனாதன எழுச்சி மாநாடு அறிவித்தோம் அவர் சார்பாக அவர் மேலே வந்து நாங்கள் வந்து புகார் கொடுத்தோம் நிறைய காவல் நிலையங்களில் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மண்டே பெட்டிஷன் கொடுத்தோம் நிறையா ரீதியில் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகளை தடை செய்ய வேண்டும் இதை காரணம் காமிச்சு நாங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போடலான்னு போகும்போது கேஸே நம்பர் ஆகலை புரியுதுங்களா அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு எப்படி அனுமதி வாங்கினீங்க எத்தனை பேர்த்துக்கிட்ட கருத்து கேட்டீங்க புரியுதுங்களா நீங்கள் வந்து எதன் அடிப்படையில் வச்சு சனாதனங்கிறது ஹிந்து தான் அப்படிங்கிறது கோர்ட்டினுடைய ப்ரொசீடிங்ஸ்லேயே இருக்குது புரியுதுங்களா அம்பேத்கரும் அதுதான் சொல்கிறார் சனாதனம்னால் ஹிந்து மதம்தாங்கிறது சொல்கிறார் காந்தியும் அதை தான் அதை தான் கூறுகிறார் இப்படி நிறையா இடத்துல இவ்வளவு சான்றுகள் இருக்கும்போது சனாதனம் ஹிந்து தர்மம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு நீங்கள் எங்கே வந்தீங்க அப்போது அப்படி வரலனா சனாதனம் ஒழிப்பு மாநாட்டுக்கு எப்படி வ அனுமதி வழங்கப்பட்டது உள்ளரங்காக இருந்தாலும் நாங்கள் நிறைய உள்ளரங்கு நிகழ்ச்சிகள் நடத்தலான்னு நாங்கள் வந்து முயற்சி பண்ணியிருந்தோம் போன வாரம் கூட நீட்டு தோல்வி தரும் நற்பயன்கள்னு ஒன்று நடத்தலான்னு ஏன்னா நீட்டில் ஒருத்தன் தோத்துட்டான்னா அவனுக்கு இருக்கக்கூடிய மற்ற வாய்ப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக மருத்துவம் படிக்கிறதுக்கு வேற என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது திரும்ப நீட் எழுதுறதுக்கு எப்படி எழுதுறது இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக தற்கொலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து அனுமதி கேட்டு போனோம் உள்ளரங்க நிகழ்ச்சி இதே மாதிரி எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது அப்போது சனாதன ஒழிப்புக்கு மட்டும் எப்படி அனுமதி வழங்கப்பட்டது சார் அதே மாதிரி அந்த அந்த மாநாட்டோட தலைப்பை ஒட்டி தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு சனாதனம் எதிர்க்கப்பட வேண்டியதில்லை ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு அதோட தலைப்பு தான் அவர் பேசியிருக்காரு ஆனால் நீங்கள் நடத்துனவங்கள விட்டீங்க நடத்துனவங்கள விட்டுட்டீங்க அந்த மாநாட்டு தலைப்பு அனுமதி பெற்றவங்க அதில் பேசினவங்க எல்லாரையும் விட்டுட்டு உதயநீதியை மட்டும் டார்கெட் பண்ணி தேசிய அளவில் அவர் பிரச்சனையாக்குறதுக்கு காரணம் அரசியல் லாபத்துக்காக பண்ணுறீங்களா உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதினாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காங்கிரஸ்காரர்கள்னாலேயே நிறையா விதமாக பேசப்பட்டு இப்போ பேசப்பட்டு வந்தது நிறையா இடத்துல நீங்கள் சசி தரூர் நிறைய மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து உடனே பிஜேபி வந்து ஒரு ட்ரால் பண்ணணும் அதை வச்சு பயன்படுத்தினாங்க காந்தி படுகொலை ரீதியாக காந்தியை படுகொலை செய்ததே ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் அப்படிங்கிற ரீதியாகவும் நிறைய பேர் வந்து நிறையா காங்கிரஸ் இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்காரர்களாக இருக்கட்டும் அவங்கள ஒரு பொ ஒரு பொய்யை பரப்பி விட்டுருந்தாங்க அது வந்து ராகுல் காந்தி வாயிலிருந்து வந்துருச்சு நீங்கள் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் பேசுறது வேறு அதிகாரத்தை கைப்பற்றாதவர்கள் பேசுகிறது வேறு திருமாவளவன் பேசுகிறது வேற காங்கிரஸ்னுடைய மற்ற தலைவர்கள் பேசுகிறது வேற திமுகவினுடைய கடைநிலை பேச்சாளர் பேசுகிறது வேற ஆனால் ராகுல் காந்தி பேசும்பொழுது உதயநிதி பொழுது அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் பேசும் பொழுது ஒரு பொய் உண்மையாக மாறக்கூடிய அந்த சூழல் வந்து நிலவுது அதனால தான் ராகுல் காந்தியை மன்னிப்பு கேட்க வச்சோம் ராகுல் காந்தி மூணு தடவை மன்னிப்பு கேட்டார் மோடி ரீதியாக ஒரு தடவை மன்னிப்பு கேட்டிருக்காரு சாவர்கர் ரீதியாக ஒரு தடவை மன்னிப்பு கேட்டிருக்காரு காந்தி படுகொலை ரீதியாக ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு சார் அதே மாநாட்டில் இவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் அதே மாநாட்டில் அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் இருக்காரு அவரும் இதை குறித்து தான் பேசியிருக்காரு ஆனால் அவரோட பேச்சுக்கோ இல்லை அவர் அங்கே வந்ததுக்கோ எந்த விதமான எதிர்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது எதிர்ப்புகள் இருக்குது ஆனால் பெருசாக இல்லை உதயநிதியை விட முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் சேகர்பாபு ஆனால் அவருக்கு அவ்வளோ எதிர்பார்த்து மெயின் தலையை அடித்தா தான் சார் மற்றவங்க எல்லாருமே வந்து த தயங்குவாங்க இனி அது இனி அந்த கருத்தை வந்து அரசியல் ரீதியாக எங்கேயும் பிரயோகிக்க மாட்டாங்க புரியுதுங்களா ராகுல் காந்தி வந்து காந்திய படு காந்திய படுகொலை செஞ்சது நாங்கள் தான் அப்படிங்கிறத பேசினதுக்கப்புறம் அதுக்கு ரீதியாக மன்னிப்பு கேட்டார்ல அதுக்கப்புறம் எந்த காங்கிரஸ்காரர்களும் அதை பற்றி பேசலை அது வரைக்கும் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க வெறும் சந்து புத்துகளில் இருந்த கருத்தை வெறும் வெறும் தெருமுனை பிரச்சார கூட்டங்களில் இருந்த கருத்தை நீங்கள் வந்து ஒரு அதிகாரத்தை கைப்பற்றிய ஒரு பெரும் கட்சி பேசும்போது அது வந்து ஃபேக்டாக மாறக்கூடிய சூழல் நிலவுது அது ஃபேக்டாக மாறக்கூடாது அது வந்து அப்படி இப்படி இருக்கக்கூடாதுங்கிறனால தான் அங்கீகரிக்கப்பட்டவங்க பேசும்போது பார்த்து பேசணும் முதல்ல உதயநிதிக்கு வந்து சனாதனம்னால் என்னன்னு தெரியுமா திராவிடம்னா என்னென்னு தெரியுமா இல்லை அந்த திராவிட சித்தாந்தங்களில் வந்த மற்ற ஃபிலாசபீஸ் எல்லாம் என்னென்னு தெரியுமா பகுத்தறிவுனால் என்னன்னு தெரியுமா உதயநிதி ஒரு பிஸ்னஸ்மேன் உதயநிதி ஒரு ப்ரொடியூசர் ஒரு சினிமா ப்ரொடியூசர் அவ்வளவுதான் அவர் தமிழக அமைச்சர் சார் சார் தமிழக அமைச்சராக இருந்தாலும் ஆட்சிக்கு வந்தது ஐடியாலஜி பேசி ஆட்சிக்கு வந்தாங்க குவார்ட்டரும் பணமும் எது கொடுத்தா இவன் ஓட்டு போடுவாங்கிறத தெரிஞ்சு வணிக ரீதியாக சட்டத்தில் உள்ள ஓட்டைகளெல்லாம் பயன்படுத்தி லஞ்சத்தை பயன்படுத்தி இந்த மக்களை சோம்பேறியாக்கி ஆட்சிக்கு வந்தாங்க சார் அப்படியே நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கிட்டால் கூட திரு கருணாநிதி அவர்கள் இதை பேசியிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள் இதை பேசியிருக்காரு வீரமணி அவர்கள் இவர்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க அப்பெல்லாம் இல்லாத அதிகபட்சமான எதிர்ப்பு இப்ப வந்திருக்கு கருணாநிதி அவர்களுக்கு எதிர்ப்பு வந்தது இருந்தாலும் கூட இப்ப வந்திருக்க எதிர்ப்புங்கிறது எல்லா விதத்திலையும் நீங்க செக் வைக்கிற மாதிரி கூட்டணி கட்சிகள்ந்தும் எதிர்ப்புகள் வந்திருக்கு வட இருந்து எதிர்ப்பு வந்திருக்கு அங்கே நிறைய கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இங்கே நிறைய விஷயங்கள் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பேச்சுக்கான எதிர்ப்பா இல்லை இது ஒரு அரசியல் நகர்வா அப்படிங்கிறதான் கேள்வியாக நிற்கிது சார் எப்போவுமே தேர்தலை நோக்கி பாஜக எந்த ஒரு முடிவையும் எடுத்து வைப்பது இல்லை புரியுதுங்களா முதல் முறையாக இந்தியாவிலேயே இலவசங்கள் தராமல் இலவசங்கள் நான் தர மாட்டேன் இலவச எலக்ட்ரிசிட்டி நான் தர மாட்டேன் வந்தால் பெண்டிங் வச்சுருக்கிற எலெக்ட்ரிசிட்டி பில்லை பில்லை நான் வாங்குவேன்னு சொல்லி தான் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தார் எங்களுடைய அந்த அரசியல் சித்தாந்தங்கள் எதுவுமே தேர்தலை நோக்கி எப்போதுமே இருந்தது கிடையாது புரியுதுங்களா இப்போ இவங்க மைனாரிட்டி ஓட்ஸுக்காக ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படி கிடையாது நாங்கள் பொதுவாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சீர்திருத்தங்களையும் நாங்கள் வந்து தேர்தலுடைய அறிக்கையிலே கொடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் இது வெறும் தேர்தல் வாக்குறுதிகளை வெட் மட்டும் நம்பி வரக்கூடிய கட்சி கிடையாது தேர்தல் அரசியலை மட்டும் நோக்கி வரக்கூடிய கட்சி கிடையாது புரியுதுங்களா எங்களுடைய சித்தாந்தங்கள் சித்தாந்தமே அது வந்து எங்களை போதிக்கலை எங்கள் ரத்தத்தில் கூட அது நடக்காது இது வந்து அவர் பேசியிருக்கிறார் சனாதனங்கிறது தீண்டாமை சனாதனங்கிறது பெண்ணடிமைத்தனங்கிறது ஒரு ஃபேக் நியூஸை நம்பி உதயநிதி வந்து தப்பான கரங்களில் போய் மாட்டியிருக்கிறார் இல்லை சார் அவர் வந்து தெளிவாகவே சொல்கிறாரு நான் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் சொன்னது ஒரு ஜெனோசைட் கிடையாது ஒரு இன கொலை கிடையாது ஜெனோசை சொன்னது இந்த ஏற்ற ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு அதைத்தான் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னனே தவிர ஒரு இனமோ ஒரு மதத்தை சார்ந்தவர்களோ கொலை செய்யப்படுவது இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு யாருமே கொலை செய்ய போறாருன்னு சொல்லி ஆனா இவங்க பண்ணுவாங்க நான் சொல்றேன் அவங்க எல்லாம் சான்ஸ் கிடைக்காத ஹிட்லர் புரியுதுங்களா அவங்க யார் ஜெனோசை உதயநிதியாக இருக்கட்டும் கம்யூனிசவாதிகளாக இருக்கட்டும் திராவிட சித்தாந்தவாதிகளாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்காத சர்வாதிகாரிகள் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஜெனோசைடு நீங்கள் கேரளாவில் நடக்கிறது இந்தியாவிலேயே அதிகமாக ஐடியாலாஜிக்கல் மேர்டர்ஸ் நடக்கிறது வந்து கேரளாவில் கேரளாவில் சட்டங்களெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் எதுவுமே வந்து ரிப்போர்ட் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக ஜெனோசைட் தான் நடக்கும் ஹிட்லர் வந்து ஜெனோசைட் பண்ணும்போது எல்லா பத்திரிக்கைகளும் அதை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சா இல்லை எதாவது பண்ணிகிட்டு இருந்துச்சா நீங்கள் வந்து மைண்ட் வாய்ஸ் தான் சார் வெளியில் வரும் புரியுதுங்களா உங்களுக்கு ஜெனோசைட் பண்ணுறதுக்கு வந்து இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் எதிராக இருக்குது அதுக்கு இடையூறாக இருக்குது இதை ஒழிக்கணும்னு சொல்கிறது நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னா இந்த மதத்தை ஒழிக்கணுன்னு தான் சொல்கிறீங்க இந்த ஜெனோசைடை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க என்ன உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அவ்வளோதான் ஆனால் விச் மீன்ஸ் ஜெனோசைட் சார் இப்போ நீங்கள் ஜெனோசைடை பற்றி பேசுகிறீங்க ஆனால் பரமஹம்ச ஆச்சாரியார் அப்படின்னு ஊ ஊப்பியில் இருக்க ஒரு சாமியார் வந்து உதயநிதியோட தலைக்கு பத்து கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு பத்து கோடி ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு இது ஒரு தீவிரவாத போக்கை கடைபிடிக்கிற மாதிரி சார் இது வந்து தீவிரவாதம் கிடையாது இது வந்து ஒரு கலவரத்தை தூண்டி தூண்டிவிட்டதுனுடைய கான்சிக்வன்சஸ் நீங்கள் தான் இதை பார்க்கணும் புரியுதுங்களா எது சொன்னாலும் நீங்கள் மேடையில் இஸ்லாமியர்களை திட்டல திட்டிங்க அதனால தான் அவங்க வந்து விநாயக சதுர்த்தி வந்து அளவு பண்ணுறது இல்லைங்கிறத சொல்கிறாங்கள கான்சிகுவன்சஸை பயந்து தானே எங்களை எங்களுடைய எல்லா கூட்டங்களையும் வந்து தடை நாங்கள் அப்படி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது எந்த இடத்துலையும் வந்து எது எதிர் மதத்தினரை நாங்கள் எந்த விதத்துலேயும் கொச்சையாக பேசினது கிடையாது எங்களுடைய இந்துத்துவ ஹிந்து ஹிந்துத்துவ மேடைகளில் ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் ப பிழைப்புக்காக உங்களுடைய சிறுபான்மையினுடைய ஓட்டு வங்கியை மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து அப்படி ஒரு வார்த்தையை உதிர்த்துட்டீங்க அப்போ அது வந்து கண்டிப்பாக சமூக ரீதியில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்ததா செய்யும் நிறையா ஃப்ரிஞ்சு எலிமெண்ட்ஸ் உங்களை எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க நிறைய பேர் உங்களை கேஸ் தான் செய்வாங்க நீங்கள் பற்ற வச்சுட்டீங்க சார் கேஸ் போடுறது எதிர்க்கிறது அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பாக சரி இந்த உலக சரி இந்த உலகம் எப்பேற்பட்ட உலகம் தெரியுங்களா ஒரு கார்ட்டூன் போட்டிங்கன்னா கையை வெட்டுவாங்க புரியுதுங்களா நான் உங்களுக்கு ஒரு 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 முக்கியமான உதாரணம் சொல்கிறேன் நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் நவில் ஒரு அம்மா பேசினாங்க நபியை பற்றி பேசிட்டாங்க அது எதனால் பேசினாங்கன்னா ஆப்போசிட்டில் இருந்தவர் லிங்கத்தை பற்றி மோசமாக பேசிட்டார் அந்த ஆப்போசிட்டில் லிங்கத்தை பற்றி மோசமாக பேசினார் இல்லைங்களா அவர் இப்போ மறுபடியும் டிவியில் பேசிகிட்டு இருக்கார் ஆனால் நபியை பற்றி பேசினவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல புரியுதுங்களா உதயநிதி இன்னையும் இந்த நாட்டில் தலையோடு சுற்றி கொண்டிருப்பது இந்துக்களினுடைய கருணையினால் புரியுதுங்களா இந்துக்களினுடைய சகிப்புத்தன்மையினான் அதனால தான் அவர் வந்து தலையோடு இருக்கார் புரியுதுங்களா ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு அவனுடைய கோபத்தை வெளியில் சொல்லியே தான் தீருவான் நீங்கள் வந்து அதை வந்து பெரிய செய்தி ஆக்குறீங்க புரியுதுங்களா இடையில் அண்ணாமலை வந்து உதயநிதி குடும்பத்தை பற்றியோ இல்லை அதை பற்றியோ ஒரு ஏளனமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டார் புரியுதுங்களா ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அண்ணாமலையினுடைய குடும்பத்தை அண்ணாமலையினுடைய அந்த அண்ணாமலை மீது இவர்கள் வைக்கின்ற வக்கிரத்தை நீங்கள் சோஷியல் மீடியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை கமெண்ட்ஸ் வந்துருக்குது அப்போ அதுதான் திமுக காரனோட பொது வித்தின்னு நம்ம எடுத்துக்கலாமா புரியுதுங்களா கண்டிப்பாக ஃப்ரெஞ்சு எலிமெண்ட்ஸ் இருக்க தான் செய்வாங்க நான் வந்து அந்த சைடு இஸ்லாம் சைடு எத்தனையோ பேர்த்த இந்த மாதிரி காமிக்க முடியும் சார் அமீருக்கும் இதுக்கும் என்ன சங்க என்னங்க சார் சம்மந்தம் அமீருக்கும் சனாதன தர்மத்துக்கும் சம்மந்தம் இருக்குதா சார் பிறப்பால் அவர் ஒரு இஸ்லாமியர் புரியுதுங்களா இன்றைக்கும் அவர் தொழுகிறாரு இன்றைக்கும் அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் கிடையாது நீங்கள் வந்து கடவுள் மறுப்பாளர்களுக்கு குரான் படி என்ன தண்டனைங்கிறது நீங்கள் பார்க்கணும் பெரியார் எப்பேற்பட்ட ஒரு தண்டனையை ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா உதயநிதி வந்து ஐ எம் அ ப்ரவுடு கிறிஸ்டியன்னு சொல்கிறார் நான் ஒரு கிறிஸ்துவன் சொல்லிக்கிறதுன்னு எனக்கு பெருமை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்போது ஒரு கிறிஸ்துவராக இருந்துட்டு சனாதன தர்மத்தின அழிப்பேன்னு சொல்கிறது ஒரு அபத்தமான செயல் இல்லையா உதயநிதி வந்து வீரமணியினுடைய கையிலையும் உதயநிதி வந்து திருமாவளவனுடைய கையிலையும் கம்யூனிஸ்ட்காரங்களுடைய கையிலையும் நீங்கள் வந்து பொது அரசியலில் இருக்கக்கூடியவங்க புரியுதுங்களா இவங்கெல்லாம் என்ன ஐடியாலஜி வச்சு ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்தாங்க எதிர்கட்சி அரசியல் பண்ணியும் ஊழல்லையும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க மக்களுக்கு பணம் கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்குறாங்க நீங்கள் இதெல்லாம் பேசலாமா அப்போ எவ்வளோ நம்ம என்ன தான் பேசினாலும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கங்கிற ஒரு தைரியத்தில் தான் பேசுகிறீங்க இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல் சார் ஐடியாலஜி பற்றி சொல்கிறீங்க அதே வந்து மாநாட்டில் உதயநிதி அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸோட பங்கு ஜீரோ அப்படின்னு அதை பற்றி யாரும் பேசலையே சார் சார் மிகவும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு நீங்கள் டாக்டர் ஹெட்கேவார் டாக்டர்ஜின்னு எங்களால் அன்பால் அழைக்கப்ப அன்பாக அழைக்கப்படக்கூடிய டாக்டர் ஹெட்கேவார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆர்எஸ்எஸை ஸ்தாபகம் செய்கிறார் அதுக்கு முன்னாடியே சுதந்திர எண்ணத்தினோடு பல போராட்டங்களில் கலந்திருக்கிறார் புரியுதுங்களா அவர் கலந்து கொள்ளும் பொழுது இந்த ஒற்றுமை இல்லாத இந்த சமூகமாக இருக்குதே இவங்களை எப்படியாச்சும் நம்ம ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு மிலிட்டன்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் ஹெட்கேவார் வந்து ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஐ ஸ்தாபகம் ஸ்தாபகம் செய்கிறார் ஆர்எஸ்எஸ் ஸ்தாபகம் செய்து ஐந்தே வருடங்களில் வன சத்தியாகிரகத்தில் ஹெட்கேவார் அவர்கள் கைது செய்யப்படுகிறார் பிரசனில் வந்து தள்ளப்படுகிறார் ஹெட்கேவார் இறக்கக்கூடிய ஒரு நாளைக்கு முன்னாடி புரியுதுங்களா நேதாஜி வந்து சந்திச்சிருக்கிறாரு டாக்டர் ஹெட்கேவாரை புரியுதுங்களா அதே மாதிரி நிறையா ரேடிகாலிஸ்ட்ஸ் சுதந்திர போராட்டத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்க மாடரேட்ஸ் இருந்தாங்க ரேடிகாலிஸ்ட் இருந்தாங்க ரேடிகாலிஸ்ட்ஸை நிறையா பேர்த்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை அரசாங்கம் வந்து தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நிறையா பேருக்கு புகலிடம் கொடுத்தது ஆர்எஸ்எஸ் ராஜகுரு இந்த மாதிரி நிறைய பேர்த்த சொல்லலாம் ராஜகுருவுக்கு டெல்லியில் புகலிடம் கொடுத்தது ஒரு முக்கியமான ஆர்ஸ்எஸ்கார் புரியுதுங்களா அந்த ராஜகுருவை காட்டி கொடுத்தவங்க தான் காங்கிரஸ்கார் நீங்கள் இந்த மாதிரி நான் நிறைய நீங்கள் வந்து பிரிட்டிஷ் உளவுத்துறையினுடைய தகவல் இருக்குது இல்லைங்களா அந்த தகவல்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஷாக்காலையும் அவங்க என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க வைசராய்க்கு எதிராக கவர்னருக்கு எதிராக இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷினுடைய உளவுத்துறையில் இருக்குது நாங்கள் எழுதலை புரியுதுங்களா பிரிட்டிஷனுடைய உளவுத்துறையில் இருக்குது சிங்கூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் மராட்டியத்தில் அங்கே தான் வந்து இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் வெள்ளையனே வெளியேறில் தேசம் முழுக்க இருக்கக்கூடிய காந்தியவாதிகளையும் காங்கிரஸ்காரங்களையும் அரஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த ஊரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி நடக்குது நடந்த கிளர்ச்சியில் தூக்கு தண்டனை அதாவது கருணையே இல்லாமல் நிறைய பேர்த்த வந்து தாக்குறாங்க பிரிட்டிஷ்காரங்க பெண்கள் குழந்தைகள்னு பார்க்காம அந்த சம்பவத்தில் அரஸ்டான நிறைய பேர் காரங்க தூக்கு தண்டனை கொடுத்த நிறைய பேர் காரங்க இந்த மாதிரி நான் நிறையா தரவுகளை வந்து நான் அட் நான் வந்து அடுக்கிட்டே போகலாம் புரிஞ்சுதுங்களா இது இதை இதை பற்றின எந்த தெளிவும் இல்லாமல் எந்த வித வரலாற்று விஷயங்களும் இல்லாமல் முதல்ல திராவிடத்தில் இருந்தவங்க எல்லாருமே ட்ரெவிடியன் மூமெண்ட்டில் இருந்தவங்க நீதி கட்சியில் இருந்தவங்களாம் அரசு இது சுதந்திர போராட்டத்தில் இருந்தாங்களா இதே பெரியார் இவங்கள் சொல்லக்கூடிய பெரியார் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் பெரியார் வந்து பிரிட்டிஷ் இரண்டாம் உலக போரின் போது விஸ்வகர்மா இங்கே இருக்கக்கூடிய விஸ்வகர்மா ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வந்து பிரிட்டிஷனுடைய அந்த இரண்டாம் உலக போருக்கு தேவையான ஆயுதங்களை அதை வந்து தயாரிக்க வேண்டி சொற்பொழிவாற்றினார் அதுக்குண்டான ஆதாரங்கள் இருக்குது லண்டனில் இருந்தாவது எங்களை ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு சுதந்திரத்தில் எந்தவித பங்கும் கிடையாது நாங்கள் எந்த விதத்துலையும் கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம் சார் சொல்லக்கூடிய அந்த மேடையில் இருக்கிறவங்க சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றினவங்க வெக்கமாக இல்லையா ஒரு உண்மையை வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையை எங்களுக்கு பங்கு இருக்கு பங்கு இல்லை உனக்கு மட்டும் பங்கு இருக்கான்னு கேட்குறது அதுவும் நீங்கள் வந்து மறைந்திருந்தவர் நீங்கள் ஹிந்து மகாசபையில் இருந்தவங்க ஒரு பிரிட்டிஷ் கலெக்டரை கொண்டாருங்கிறக்காக தான் வந்து சாவர்கரை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு க கப்பல் எடுத்துகிட்டு போகும்போது குதித்து பிரெஞ்சு போர்ட்டில் தப்பிச்சு பிரெஞ்சு நீதிமன்றத்தால் வைக்கப்பட்டு திரும்ப பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்கிட்ட சரண்டர் ஆகி பன்னெண்டு மொத்தமாக வந்து பன்னெண்டு வருஷம் காலாப்பாணி சிறையில் இருந்திருக்கிறார் புரியுதுங்களா இந்த மாதிரி நிறையா வரலாறு சாவர்கர் எழுதிய புத்தகத்தை படித்தவர்கள் தான் பகத்சிங்கும் நேதாஜியும் மற்ற ராடிகாலிஸ்ட் எல்லாருமே சாவர்கரனுடைய கருத்துக்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஊந்துகோலாக இருந்திருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் வந்து சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் வரலாற்று புரிதல் இல்லாமல் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக சார் இப்போ நீங்கள் திரு ஈவேரா அவர்களை குறிப்பிட்டதால் இது பெரியார் மண் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைப்பாங்க அதே வாதத்தை தான் இந்த விஷயத்துலேயும் முன்வைக்கிறாங்க இது பெரியார் மண் இங்கே சனாதனத்துக்கு எதிராக வந்து பெருசாக நாங்கள் பேசினாலும் யாரும் மக்கள் வந்து எங்களை புரிஞ்சிக்கிறாங்க அதனால தான் இவர்கள் வடநாட்டிலிருந்து நிறைய வழக்கு பதிவு இருந்தாலும் எதிர்ப்பாக அங்கே வருது தமிழ்நாட்டில் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க சார் அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் இவர்கள் மக்களை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள் புரியுதுங்களா அதை நோக்கிய பயணமாக தான் நம்ம வந்து இந்த மக்களை வந்து வி விழிப்புணர்வு அடைய செய்கிறோம் நீங்கள் இவர் ஹிந்துனா வேறு ஹிந்துத்துவா வேறன்னு சொல்கிறாரு புரியுதுங்களா ஹிந்துத்துவா ஹிந்துத்துவர்கள் யாருன்னா ஒரு ஹிந்துவை விழிப்புணர்வு அடைய செய்வதற்காக அதை நோக்கி பயணிப்பவர்கள் தான் வந்து ஹிந்துத்துவர்கள் புரியுதுங்களா இந்த எழுபது வருட திராவிட ஆட்சியில் நீங்கள் இந்த திராவிட பீரியடில் நீங்கள் வந்து இந்த மக்களை மதரீதியாகவும் அவர்களுடைய நெறி ரீதியாகவும் மழுங்கடிக்க செய்து நீங்கள் வந்து வச்சுருக்குறீங்க இவன் வந்து ஹிந்து வந்து தான் ஒரு சனாதனியே இல்லைன்னு நினச்சிட்ருக்கிறான் புரியுதுங்களா உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பௌத்தமும் சனாதனம்தான் சமணமும் சதா சனாதனம்தான் வல்லலாரும் சனாதனம்தான் ஐயா வைகுண்டரும் சனாதனம் இந்திய மண்ணில் உருவான எல்லா எல்லா ஆன்மீக முறைகளும் சனாதனம் தான் ஏன்னா த கோல் இஸ் த சேம் கோல் நீங்கள் வந்து மகாபரி நிர்வாண நிர்வாணாவை தான் நீங்கள் முக்தின்னு சொல்கிறீங்க தீர்த்தங்கரர்கள் அடைந்த அந்த நிலையை தான் நீங்கள் வந்து முக்தின்னு சொல்கிறீங்க மகாபரி நிர்வாணான்னு சொல்கிறீங்க வைகுண்ட பதவின்னு சொல்கிறீங்க கைலாய பதவின்னு சொல்கிறீங்க புரியுதுங்களா இந்த மண்ணில் தோன்றிய எல்லா ஆன்மீக முறைகளும் சனாதன தர்மம் தான் அதையும் சேர்த்தி தான் உதயநிதி அளிக்கணும்னு சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக சார் இப்போ இந்த மண்ணில் தோன்றிய மதங்கள் அப்படிங்கிறீங்க இந்த மண்ணுக்கு இந்தியா அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப நாளாக இருக்குது அதை வாரத்தின் மாத்தலாங்கிற ஒரு பேச்சு போயிட்டு சார் பாரத்னு மாற்ற போகிறதா மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கு பின்னணி காரணம் எதிர்கட்சிகள் இந்தியான்னு ஒரு கூட்டணி உருவாக்கிட்டாங்க அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணுறதுக்காக பாரத் அப்படிங்கிற ஒரு பழைய பேர் வைக்கலாம் அப்படின்னு முன்னெடுப்புன்னு எடுத்துருக்கிறதா சொல்கிறேன் சார் இதற்கு பின்னாடி இருப்பது அரசியல்லாம் வேறு எதுவும் காரணங்களா இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய மிகவும் தீவிரமான கொள்கை நான் வந்து பாலகர் சாக்காவில் இருக்கும் போதே நம்மெல்லாம் பாரதியர்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது வந்து எதிர்க்கட்சி அரசியல் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது இது தேர்தல் அரசியலுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இதே கருத்தை தான் மற்றவர்களும் முன்வைக்கிறாங்க இதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் தான் இருக்கிறது அவர்கள் சிந்தாந்தத்தை தான் பாஜகவின் மூலம் இந்திய நாட்டின் மீது திணிச காங்கிரஸ் வாக்கியத்தை வைக்கிறாங்க நீங்கள் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேயே காங்கிரஸினுடைய முக்கியமான கோஷம் வந்து பாரத் மாதா கிஜே தான் புரியுதுங்களா பாரத் அப்படிங்கிறது தான் இந்த நாட்டினுடைய பேரே நம்ம மந்திரம் சொல்லும் போதே பரத கண்டேன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம் நீங்கள் இந்தியாங்கிற ஒரு நாடே இல்லை யூனியன் யூனியன் சொல்கிறாங்க இல்லைங்களா இ இந்தியா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பாரத்தான் பாரதங்கிற பேரில் அந்த நீங்கள் காஷ்மீரில் ஒருத்தவங்க திதி கொடுத்தாலும் பரதக்கண்டேன்னு தான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க திதி கொடுத்தாலும் பரதக்கண்டேன்னு தான் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க குஜராத்தில் ஒருத்தவங்க திரு திதி கொடுத்தாலும் பரதக்கண்டேன்னு தான் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க கேரளா வெஸ்ட் பெங்கால் எந்த சைடு நீங்கள் கிறிஸ்கிராஸாக எங்கே போனாலும் தங்களுடைய மந்திரத்தில் பரதக்கண்டேன்னு தான் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க புரியுதுங்களா இந்தியாங்கிற பேரும் ஹிந்துங்கிற பேரும் மற்றவங்க நமக்கு வச்ச பேர் புரியுதுங்களா நீங்கள் ஆப்பிரிக்க தேசத்தில் ஏதாவது ஒரு அடிமையை நீங்கள் தூக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல அந்த அடிமையினுடைய பேரை மாற்றுவாங்க ஏன்னா பேரை மாற்றுனா தான் அவனை அடிமைப்படுத்த முடியும் அர்த்தமே இல்லாத பேர் வைப்பாங்க புரியுதுங்களா அர்த்தமே இல்லாத பேர்னால் அந்த ம அந்த அவனுடைய உண்மையான பேர் அந்த மண்ணன் அந்த அந்த மண்ணுக்கு சார்ந்ததாக இருக்கும் அவனுடைய அடையாளத்தை தாங்கி பிடிக்கிறதா இருக்கும் அப்போது காலனி ஆதிக்க சக்திகள் வந்து உடனடியாக அவங்களுடைய பேரை மாற்றுவாங்க அப்படி மாற்றப்பட்ட பெயர் தான் இந்தியா இந்தியாங்கிறது ஒரு அடிமை சின்னத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு புரியுதுங்களா நீங்கள் மதராசி அப்படிங்கிற பேர் வந்து தமிழர்களுக்கு வச்சதா எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய திரைப்படங்களில் மதராசிங்கிற பேர் யார் வச்சாங்க வடநாட்டுக்காரங்க வச்சாங்களா கிடையாது மதராசிங்கிற பேர் பிரிட்டிஷார் வச்சது மதராசி எப்படி மதராசினா மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிறத இந்த சைடு இருந்த எல்லாரும் மதராசி தான் கன்னடர்களும் மத மதராசி தான் கேரளாக்காரங்களும் மதராசி தான் தமிழ்காரங்களும் மதராசி தான் இப்போது நம்மளை நம்மளே என்ன பேர் கொண்டு அழைக்கிறோம் தமிழர்கள்ங்கிற பேரில் இருக்கோம் கன்னடர்களுங்கிற பேரில் இருக்கோம் தெலுங்கு மக்களுங்கிற பேரில் இருக்கோம் இந்த மாதிரி நிறையா நம்ம நமக்கு என்ன உண்மையான ஒரு அடையாளமோ அந்த அடையாளத்தினுடைய நம்ம இருக்கோம் இந்தியாங்கிற பேரும் அப்படி வச்ச பெயர் தான் புரியுதுங்களா நமக்கு பாரதம்ங்கிற ஒரு அடையாளம் இருக்குது ஏற்கனவே அந்த சொல்றேன் பாரதங்கிற பேர் இந்தியாவுக்கு வைக்கிறதுக்கான ஐடியா வந்து மத்திய அரசுக்கு இருக்குங்கிறீங்களா கண்டிப்பாக இருக்குது மத்திய அரசுன்னு இல்லை இது வந்து எங்களுடைய சுதந்திரத்துக்கு முன்னாடியே இது பாரதம் தான் புரியுதுங்களா நான் மந்திரத்துலேயும் இதிகாசங்கள்லையும் இந்த நாட்டுக்கு பேர் தான் நீங்கள் எங்க இன்னைக்கும் கலிபோர்னியாவில் போய் ஒரு பிராமணர் பூஜை பண்றாருனா அங்கே போய் உட்கார்ந்துட்டு கண்டேன்னு சொல்றாரு அவன் கலிஃபோர்னியாவுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிரு ஆயிருந்திருக்கும் புரியுதுங்களா இருந்தாலும் அவங்க ஏதாவது அங்கே திதி கொடுக்குறோன்னா என்னென்னு சொல்லி திதி கொடுக்குறாங்க ஹோமம் வளர்க்கும் போது என்னென்னு சொல்லி ஹோமம் வளர்க்குறாங்க அர்ச்சனை பண்ணும்போது என்னன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுறாங்க பரதக்கண்டேன்னு தான் சொல்கிறான் புரியுதுங்களா இங்கே பிறந்த அல்லது அவர்கள் வேர் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு இந்த நாடு வந்து பாரத நாடு தான் கண்டிப்பா சார் நம்முடைய நேர்காணலில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி மற்றுமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்